எதை சாட்சி சொல்கிறோம்? இவரு இந்த நாட்டுக்கு நல்லவர், இவரு இந்த சமூகத்தை வழிநடாத்த மிகவும் உன்னதமானவர், இவருதான் சரி இந்த நாட்டை வழிநடாத்துவதற்கு. அனைத்து இன மக்களும், அனைத்து மத மக்களும், அனைத்து மொழி மக்களும், அனைத்து பிரதேச மக்களும், முழு நாட்டு மக்களும் ஒற்றுமையாக, ஒற்றுமையாக இன பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல முறையிலே வாழ்வதாக இருந்தால் இவருடைய ஆட்சிக்கு கீழால் தான் வாழ முடியும் என்று நாம் அனைவரும் சாக்கி சொல்ல இருக்கிறோம். நாளைய தினம் சாக்கி சொல்ல இருக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனூ கவ்வாமீன லில்லாஹி சுஹதா பில் கிஸ்த், இறைவனுக்காக வேண்டி நீதமாக, நேர்மையாக, நியாயமான முறையிலே நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். உங்களோட குடும்பத்துக்காக, உங்களோட வாப்பாக்காக, உங்களோட உறவினர்களுக்காக சாட்சியிலே நீங்கள் மோசடி செய்யாதீங்க. நீங்க சொல்ற சகாதத்திலே நீங்கள் மோசடி செய்யாதீங்க. உங்களோட லாபத்துக்காக, உங்களோட தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, உங்களோட பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக நீங்க சாட்சி சொல்லாதீங்க. இறைவனுக்காக நீதமாக, நேர்மையான முறையிலே சாட்சி சொல்லுங்கள். இதுதான் அல்லாஹ் ஷஹாதத் கொடுக்கும் சாட்சியாளர்களுக்கு குர்ஆனிலே சொல்லும் உபதேசம். ஆக முதலாவது, நீதியாக, நேர்மையாக, நியாயமாக நாம் சாட்சி சொல்ல இறைவனுக்காக கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, சாட்சி சொல்வதை யாரும் நிப்பாட்டிவிடக் கூடாது, நிறுத்திவிடக் கூடாது. யாருக்கு சாட்சி சொல்லி என்னத்தை கிடைக்க போகுது என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. உங்களுக்கு யாரு அல்லாஹ் உள்ளத்திலே நல்லமென்று போடுகிறானோ அவர்களுக்கு தைரியமாக சாட்சி சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. அடுத்தது, அன்பானவர்களே, உறவுகளே, உள்ளத்துல எண்ணத்தை மாத்தி கொள்ளுங்க. உள்ளத்துல உள்ள எண்ணத்தை மாத்தி கொள்ளுங்க. எண்ணங்கள் சீராக வேண்டும். நாம் தெளிவாக, தெளிவாக குர்ஆனை நம்பும் சமூகம் எல்லாருக்கும் தெரியும், அத்தனை முல்குடையவும், அத்தனை ஆட்சியாளர்களுடையவும், அத்தனை அதிபதிகளுடையவும் ஆட்சியாளன் அதிபதி ஏண்டும் விட அல்ல, அவ்வளவுதான். அவங்க வேற யார்டையும் அல்ல, இல்ல ஏண்டும் விட அல்ல. எங்களை பார்த்து சமூகம் எதுவும் சொல்லும் பொழுது, இவங்க தீவிரவாதி, இவங்க பயங்கரவாதி, இவங்க வாழ தெரியாதவங்க, இவங்க அநியாயக்காரர்கள், இவங்க சூழ்ச்சி செய்யறவங்க, இவங்க ஏமாற்றுக்காரவங்க, இவங்க நடிக்கிறவங்க, இவங்க வாழ தகுதி இல்லாதவங்க என்றெல்லாம் சமூகம் எதுவும் சொல்லும் பொழுது, வல்லவன் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியுடைய சிறப்பானவர்கள் நீங்க தான், நீங்க தான். எங்களின் மீது அந்த அளவுக்கு கருணை கொண்ட, எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் தான் ஆட்சியாளர்களுடைய வெல்லாம் ஆட்சியாளன். முடிவுகளை கொண்டு வருவது, முடிவுகளை மாற்றுவது, ஆட்சியை கொடுப்பது, கலட்டி எடுப்பது, இது அத்தனையவும் அவனுடைய கையிலே உள்ளது. அன்பானவர்களே, நாம் நம்பிக்கை வைப்போம், நாம் நம்பிக்கை வைப்போம். அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கேடை விளைவை உண்டு பண்ண மாட்டான். இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தோல்வியை, நஷ்டத்தை தரமாட்டான். அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு போதுமானவன், இந்த சமூகத்துக்கு உதவியாளன் அவன், இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவன் அவன். ஜனநாயக உரிமையை செய்யுங்கள், பேச்சுக்களை விட்டுருங்க. யாரு வந்தும் ஒன்றும் நடக்க போறதில்லை. வல்லவன் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாப்பான். அந்த நம்பிக்கையை உள்ளத்துக்கு கொண்டு வாங்க. ரப்பை மறந்து பேசாதீங்க, வரம்பு மீறி பேசாதீங்க,
உங்களுடைய உரிமையை சரியான முறையிலே நிறைவேற்றிவிட்டு பாதை ஓரங்களிலே பேசிக் கொண்டிருக்காதீங்க, அனாச்சாரங்களிலே ஈடுபண்ணாதீங்க, கேலி கூத்துகள் செய்யாதீங்க, முடிவுகள் வரும் வரைக்கும் அமைதியாக இருங்க. எந்த முடிவு வருகிறதோ, நாம் கலாக்கதிரை நம்பியவர்கள், நாம் கலாக்கதிரை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்கள், எங்களுடைய ஈமானுடைய அம்சத்திலே ஒன்று அது. நாம் அதை யாரும் புறக்கணித்தவர்கள் அல்ல. எந்த முடிவு வருகிறதோ அந்த முடிவை கலாக்கதனுடைய அடிப்படையிலே உள்ளங்களை, தந்திரங்களை, சூழ்ச்சிகளை, நபர்களை, உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ். அவன் புரட்டி மாத்தி தெரிவு செய்து தரும் நபரை மனப்பூர்வமாக ஏற்று அமைதியான முறையிலே சுபீட்சத்தோடு இறைவனின் பக்கம் திரும்பியவர்களாக நாம் அனைவரும் பொறுமையோடு வாழுவோம். இதுதான் எங்களுக்கு மார்க்கம் காற்ற முறை. இன்ன உன்னதமான ஒரு செயற்பாடை செய்யுங்க, விட்டுறாதீங்க. நாட்டில் முக்கியமான ஒரு நிலைமை, நாங்கள் ஒரு ஜனநாயக முறையில் ஒரு தலைவரை தெரிவு செய்ய போகிறோம். தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன், முழு சமூகத்திடமும் சுபகு தொழாமல் பேசுறாதீங்க. ஆக பெரிய பிரச்சனை அதுதான். எங்களோட வெற்றி எங்களோட தொழுகையில தான், எங்களோட விமோசனம் எங்களோட தொழுகையில தான். இன்றைக்கு சுபகம் இல்லாம, ஒரு துஆ இல்லாம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி தந்திருக்கிறாங்க, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. நாங்க செஞ்ச பாவங்களால எங்களுக்கு மோசமான ஆட்சியாளர்களை உருவாக்கி தந்துராத என்ற துஆக்களை கேட்டவர்களாக தொழுதுவிட்டு இஸ்திகஃபார் செய்துவிட்டு அவனிடத்திலே பாரம் சாட்டிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு முறையான முறையிலே சரியான முறையிலே இந்த ஜனநாயகம், அதாவது இந்த ஜனநாயக தெரிவை, எங்களுக்கு இருக்கும் இந்த உரிமையை முறையாக செயற்படுத்துங்க. வல்லவன் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு ஈடேற்றத்தையும் நிம்மதியையும் தருவானாக. வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பானாக. யா ரப்பி ரஹ்மானே, கிருபையாளனே, இரக்கமுடையவனே, எஜமானே, கண்ணியத்துக்குரியவனே, பெருமைக்கு சொந்தக்காரனே, வானம் பூமிக்கு சொந்தக்காரனே, ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனே, உனக்கே புகழ் அனைத்தும் யாழ்லா. யா ரப்பி ரஹ்மானே, நாங்கள் செய்த பாவங்களை மன்னிச்சிரியாழ்லா. பாவம் இல்லாத வாழ்க்கைய தாயாழ்லா. பாவத்தோடு வாழ்ந்தால் உலகத்துடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் யாழ்லா. பாவத்தோடு வாழ்ந்தால் உலகத்துடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது யாழ்லா. பாவத்தோடு வாழ்ந்தால் உலகத்துடைய வாழ்க்கையிலே கை சேதமாக இருக்கும் யாழ்லா. பாவம் இல்லாத வாழ்க்கையை தாயாழ்லா. நீ தந்த சொத்து செல்வம் யாழ்லா, நீ தந்த வீடு வாசல் யாழ்லா, நீ தந்த மனைவி மக்கள் யாழ்லா, நீ தந்த நல்ல நாடு யாழ்லா, நீ தந்த நல்ல ஊர் யாழ்லா. யாழ்லா ரப்பி ரஹ்மானே, இத்தனை நலவுகளையும் வைத்து நிறைய பாவங்கள் செய்த பாவிகளாக இருக்கிறோம் யாழ்லா. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரியாழ்லா, அழிச்சிரியாழ்லா, ஒளிச்சிரியாழ்லா, இல்லாமலாக்கிறியாழ்லா. யாழ ரப்பி ரஹ்மானே, கிருபையாளனே, இறக்கமுடையவனே, எஜமானே, கண்ணியத்துக்குரியவனே, இந்த நாட்டுக்கு நல்லொரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி தந்திரியாழ்லா, நல்ல ஆட்சியாளர்களை உருவாக்கி தந்திரியாழ்லா. எங்களுக்கு யாரை பத்தியும் தெரியாயாழ்லா, யாருடைய உள்ளமும் எங்களுக்கு தெரியாயாழ்லா. அத்தனை உள்ளங்களுக்கும் சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாயாழ்லா. இந்த நாட்டிலே யாழ்லா அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, விமோசனமாக, ஏழ்மைகள் ஒளிந்து நல்ல முறையிலே வாழக்கூடிய வாழ்க்கையை அனைத்து இன மக்களுக்கும் நிலைநாட்டக்கூடிய நல்ல தலைவர்களை உருவாக்கி தருவாயாக யாழ்லா. நல்ல ஆட்சியாளர்களை உருவாக்கி தருவாயாக யாழ்லா. உன்னுடைய மார்க்கத்தை இந்த நாட்டிலே செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்ட ஆட்சியாளர்களை உருவாக்கி தருவாயாக யாழ்லா. அவர்களுடைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரனாக நீயாக இருக்கிறாய் யாழ்லா. சூழ்ச்சிகள் இருந்தால் தவிடுபொடியாக்கிறியாழ்லா, தந்திரங்கள் இருந்தால் தவிடுபொடியாக்கிறியாழ்லா, விமோசனம் அடைந்த சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கிறியாழ்லா. யாழ்லா ரப்பி ரஹ்மானே, நிச்சயமாக யாழ்லா உன்னை ஏற்ற சமூகம் யாழ்லா, உன்னை சுஜூது செய்யும் சமூகம் யாழ்லா, உன்னுடைய வேதத்தை ஏற்ற சமூகம் யாழ்லா. எங்களை தலகுனிய வச்சிராத யாழ்லா, கைகட்டி வாழ வச்சிராத யாழ்லா,
கை நீட்டி வாழ வச்சிடாதயா அல்லா, பயத்தோடு வாழ வச்சிடாதயா அல்லா, கஷ்டத்தோடு வாழ வச்சிடாதயா அல்லா. யா ரப்பே ரஹ்மானே, இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து தைரியமாக வாழக்கூடிய சமூகமாக ஆக்கிறியா அல்லா. யா ரப்பே ரஹ்மானே, அனைத்து முடிவுகளையும் நல்லதாக நீ ஆக்கிறியா அல்லா. நீ யாரை தருகிறாயோ இந்த நாட்டு தலைவராக, அவரை பொருந்தி கொள்ளும் மனப்பாங்கை தருவாயாகயா அல்லா. யா ரப்பே ரஹ்மானே, இந்த சிறிய பிரார்த்தனையை உனது தடிப்பெறும் கிருபையால் கபூல் செய்து கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله علي ذات عليم صفات سميع سماس خبير الشان جليل القدر الرفيع ذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم عزيز العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب.